சந்தேக நபரான கோட்டாபய அரசாங்க விசாரணையின் ரகசிய பட்டியல் பெயர். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. மது போதையில் அதிபரை கொட்டனால் தாக்கிய உயர்தர மாணவன் பிரபல பாடசாலையில் சம்பவம். உரம் வித்து அரச ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அரசாங்கம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1989 இலங்கையின் மாத்தளையில் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு சந்தேக நபராக அரசாங்க விசாரணையின் ரகசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளதாக புதிய அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த தகவலை தென்னாப்பிரிக்காவின் சடதரணியான ஜாஸ்மின் சூகாவின் சர்வதேச உண்மை மற்றும் நீதித்திட்ட இணையதளம் வெளியிட்டுள்ளது. இந்த காலத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டத்தில் அதிகம் அறியப்படாத மாவட்ட ராணுவ ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அவரது கட்டளையின் கீழ் பாதுகாப்பு படையினர் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டது. சுமார் 700 பேர் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா சதோச நிறுவனம் 4 உணவுப் பொருட்களின் விலை குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூர் வெள்ளை பச்சரிசி விலை 16 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 189 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. அத்தோடு உள்ளூர் நாட்டரிசி விலை 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 198 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. மேலும் கோதுமை மாவிலை 5 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 240 ரூபாவாகும் என இலங்கை சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. வவுனியா நகரை அண்டிய பாடசாலையொன்றில் அதிபர் மீது உயர்தர மாணவன் தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் அதிபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று மதியம் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, வவுனியா நகரை அண்டிய பிரபல பாடசாலையொன்றில் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் ஒன்றுகூடல் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்விற்கு மாணவர்கள் எவ்வாறு சமூகம் அளிக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் மாணவர்களது ஒழுக்கம் தொடர்பிலும் பாடசாலை மாணவர்களுக்கு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்ட போதே அதிபர் மற்றும் ஆசிரியர்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. பாடசாலையால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை மீறி பாடசாலை மாணவர்களின் ஒழுக்க நடைமுறைக்கு மாறாக காதில் தோடு அணிந்தவாறு மாணவன் ஒருவர் குறித்த நிகழ்விற்கு சமூகம் அளித்துள்ளார். குறித்த மாணவனை அவதானித்த அதிபர் மாணவன் அணிந்திருந்த தோட்டினை கலற்றிவிட்டு மாணவர்களின் ஒழுக்கத்துடன் வருமாறு கூறி அனுப்பியுள்ளார். இதனையடுத்து அங்கிருந்து சென்ற மாணவன் மது அருந்திவிட்டு பாடசாலைக்கு வருகை தந்து நிகழ்வு மண்டபத்தில் அதிபர் விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அமர்ந்திருந்த போது கொட்டனால் அதிபர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். இதன்போது அங்கு விருந்தினராக கலந்து கொண்ட பிரதிநிதி ஒருவருக்கும் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த அதிபர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தை அடுத்து அங்கு சென்ற பாடசாலை பழைய மாணவர்கள் குறித்த மாணவனை பிடித்து வவுனியா காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். யூரியா உரத்தை விற்பனை செய்து கிடைத்த பணத்தில் கடந்த டிசம்பர் மாதம் அரச ஊழியர்களுக்கு அரசாங்கம் சம்பளம் வழங்கியதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நேற்று விவசாய அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவுபடுத்தினார். உரங்களை விற்பனை செய்ததன் மூலம் விவசாய அபிவிருத்தி திணைக்களம் கடந்த ஆண்டு சிறுபோகத்தில் மற்றும் இவ்வருட பெரும்போகத்தில் 10.5 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது. அப்படம் துறை செய்திக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் கடந்த டிசம்பர் மாதத்தில் அரச உத்தியோகத்தர்களுக்கான சம்பளம் வழங்குவதற்காக அதன் ஒரு பகுதியை பயன்படுத்த அரசாங்கத்திற்கு வேண்டியிருந்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் அடுத்த வார இறுதிக்குள் சில பிரதேசங்களில் இந்த வருட நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட உள்ளதால் அரிசியை கொள்வனவு செய்வதற்கு அரிசி சந்தைப்படுத்தல் சபைக்கு குறைந்தது 10 பில்லியன் ரூபாய் தேவைப்படும் எனவும் அமைச்சர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். சந்தேக நபரான கோட்டாபய அரசாங்க விசாரணையின் ரகசிய பட்டியல் பெயர். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. மது போதையில் அதிபரை கொட்டனால் தாக்கிய உயர்தர மாணவன் பிரபல பாடசாலையில் சம்பவம். உரம் வித்து அரச ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அரசாங்கம்.